Hi friends, welcome to the Dashik Mom channel. இப்போ நான் இன்னைக்கு பண்ண போற ரெசிபி என்னன்னா எல்லருக்கும் ரொம்ப பிடிச்ச வாழைக்காய் பஜ்ஜி தான் நான் பண்ண போறேன். அந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் வந்து ஒரு வாழைக்காய் நான் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் கடலை மாவு 1 கப் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நம்ம ஆப்ப சோடா எதுமே நம்ம போட போறது கிடையாது. அப்புறம் வந்து மிளகாய் தூள் நமக்கு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. பெருங்காய தூள் உப்பு அவ்வளவுதான் இதோட இன்கிரிடியன்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடலை மாவு வந்து ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, மிளகாய் தூள், பெருங்காயம் எல்லாமே ஒண்ணா போட்டு நம்ம mix பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு mix பண்ணிக்கோங்க. ஒரேடியா தண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும். அப்புறம் பஜ்ஜி போடுறதுக்கு வராது. சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம mix பண்ணிக்கலாம். கொஞ்சம் பஜ்ஜி போடுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து எண்ணெயே குடிக்காது. நம்ம அரிசி மாவு போடுறதுனால இது வந்து அவ்வளவா எண்ணெய் குடிக்காது. ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்போ பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்பதான் பஜ்ஜி வந்து கரெக்டா வரும். ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம இருக்கணும். இங்க பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இது கரெக்டா இருக்கும். இப்ப பஜ்ஜி போட்டுடலாம். இப்போ டபுள் சைடு வெந்துருச்சு. ரெண்டு சைடு வெந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாஃப்டா இருக்கும். சூடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தஷிக் மாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.